Hello friends, welcome back to Civil Tamil Technical. In this video, we will see how to start the start of the munadi, what steps we complete the steps. Video club or the channel, subscribe to the subscribe button, click the bell button, click the bell button. So, generally, we will build a house built on the weed cutter. We will complete the process. We will start the process. We will start the weed cutter. We will start the process. So, the first one is site visit. That is, we will visit the site. Visit அந்த சைட் வந்து ரோட் எந்த சைடு இருக்கு ட்ரைனேஜ் எந்த பக்கம் வரும் அதே போல அந்த சைடுல நம்ம விண்டோஸ் வெச்சோம் அப்படினா நமக்கு ப்ராப்பரா இருக்குமா பக்கத்துல ஏதாவது வீடு ஏதாவது இருக்கா இப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படினா தான் நமக்கு பிளான் வந்து கரெக்ட்டா நம்ம பண்ண முடியும் இதுவே நீங்க வந்து வேற ஒரு திட்ட கொடுத்து போடுறீங்க அப்படினாலுமே அந்த இன்ஜினியரை நம்மளுடைய சைட்டுக்கு வந்து பார்க்க சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் பிளான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க அப்பதான் அவங்க வந்து ப்ராப்பரா Complete Panamodium. Illa Abdina Angulak Nalupakum, Vida and the Pakairka and the Mala proper path at a window switch Anga Abdinada, Angulaki easy Arco, Ungulukum and the Patina plan neat Arco. Adepola site visit Panada, Namluk road ala in the side irka abdinga, the proper on a visit Namluk, Tevapudum. Next to Patina Abdina, land approval. So Namavande Namlodia land Vande. Approval எல்லாமே இருக்காங்க அத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சோ இல்ல அப்ரூவல் ஏதாவது மிஸ் ஆயிருக்கு அப்படினா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்கிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா பிளான் அதாவது பிளான்ன்றது பாத்தீங்கனா நம்ம வீட்ல பெட்ரூம் எங்க வர போகுது என்ன சைஸ்ல வர போகுது ஹால் என்ன சைஸ்ல எங்க வர போகுது டாய்லெட் கிச்சன் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எந்த இடம் எவ்வளவு டைமென்ஷன்ல வர போகுது அப்படிங்கறத நம்ம ப்ராப்பரா ஒரு பிளான்ல நம்ம வந்து போட்டுக்கணும் சோ இது வந்து நம்ம ஒரு இன்ஜினியர்ட்ட கொடுத்து போடுறோம் அப்படினா அவங்க கிட்ட உங்களுடைய रिक्वायरमेंट्स என்ன அப்படிங்கறத ப்ராப்பரா சொல்லிடுங்க அட்டாச்ச்டு பாத்ரூம் வேணுமா வெளியில ஒரு பாத்ரூம் காமன் பாத்ரூம் வேணும் இந்த மாதிரியான உங்களுடைய रिक्वायरमेंट्स என்ன அப்படிங்கறத தெளிவா அவங்க கிட்ட சொன்னீங்கனாதான் உங்களுக்கு பிளான் நீட்டா கிடைக்கும் ஓகேங்களா சோ பிளான்ன்றது நம்ம வீட்டோட டாப் வியூ ஓகேங்களா நம்ம வீடு வந்து ஃபுல்லா வந்து ஒரு 2D ஃபார்மட்ல இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம வந்து பிளான்னு சொல்றோம் அடுத்து பாத்தீங்க அப்படினா বিল্ডিং அப்ரூவல் இந்த பிளான்ன்றது முடிச்சக்கு அப்புறம் இந்த ப்ளூபிரிண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் ஓகேங்களா சோ ஒவ்வொரு வீடு கட்டறதுக்கு முன்னாடியுமே நம்ம ப்ளூபிரிண்ட் அப்படிங்கறது ரெடி பண்ணுவோம் அந்த ப்ளூபிரிண்ட்க்கு நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும் அது வந்து বিল্ডিং அப்ரூவல்னு சொல்வாங்க நம்ம அப்ரூவ் வாங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணனும் அப்பதான் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளம்ஸும் நமக்கு வராம இருக்கும் அப்ரூவல் வாங்காம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா site clearance so site clearance nu pathinga appadina namba veedu katta start pandrathukku munadi construction start pandrathukku munadi namba odaya land vandu ethin thethiyama irukum mannu or sila edathila irukum so adha ellame nama first level pannirrom andha edatha first clearance pannittu dhaan nama vandu next step poganum so adanalai site clearance importance adutha pathinga appadina ஷெட் போடுறது அதாவது இப்போ நாம வந்து மெட்டீரியல் எடுப்போம் அதாவது வீடு கட்டிறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டு வருவோம் ப்ளஸ் லேபர்க்கான இப்போ லேபர்ஸ்லாம் இருக்காங்க வெளியூர்ல இருந்து வராங்க அப்படினா அவங்களுக்கு தங்கற இடம் வேணும் சோ இது எல்லாத்துக்கும் நாம வந்து ஷெட் போட்டுக்கணும் அதாவது அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா அதுக்கான ஸ்டோரேஜ் பிளேஸும் வேணும் லேபர் தங்கறதுக்கான இடமும் வேணும் சோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நாம ரெடி பண்ணிக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படினா ஈபி சர்வீஸ் சோ ஈபி சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அவ ஈபி எடுத்துக்கலாம் அப்படினா விடவேண்டாம் ஃபர்ஸ்ட் ஈபி சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க ஆன்லைன்ல இல்ல அப்படியே डायरेक्टली போய் ஈபி சர்வீஸ்க்கு கொடுத்துருங்க அப்பதான் நம்ம வந்து தண்ணி மோட்டார் போட்டு எடுக்கறோ இல்ல எதுனாலுமே நமக்கு ஈபி வேணும் அதனால ஃபர்ஸ்ட் ஈபி சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா 3D elevation. நீங்க plan போடுறீங்க இல்லையா அந்த plan போட்டக்கு அப்புறம் approve ஆயிடுச்சு once approve ஆயிடுச்சு அப்படினா 3D elevation ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுடைய வீடு வந்து எப்படி வர போகுது அப்படிங்கிறதுக்கான realistic view உங்களுக்கு first ஏ கிடைக்கும் அதனால இது எல்லாமே ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அதனால 3D elevation once confirm பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படினா soil test நாம வந்து வீடு கட்டிறதுக்கு முன்னாடி அந்த soil ஓட capacity என்ன அப்படிங்கறது நம்ம வந்து load bearing capacity ன்னு சொல்வோம் சோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து foundation போட முடியும் நீங்க soil test பண்ணிட்டு அதனுடைய load bearing capacity என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து என்ன type foundation choose பண்ணலாம்ங்கறது நம்ம பாத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா structural drawing சோ structural drawing பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் இப்ப அதிகமா போடுறதே கிடையாது இந்த 800 square feet 1000 2000 குள்ள பாத்தீங்க அப்படினா
நம்மளுக்கு வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மனக்கணக்கே இருக்கும், இவ்வளோ ஃபவுண்டேஷன் இவ்வளோ கம்பி போட்டால் போதும், இவ்வளோ ராடு போட்டால் போதுங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ ஆனால் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் போட்டுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்து நம்ம ஓகே ஆனக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கும் நம்ம போட்டுக்கிறது ரொம்ப சேஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன். ஸோ எஸ்டிமேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்டிமேஷன் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே போகாமல் பட்ஜெட் தாண்டி போகிறது. நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், பட் நம்மளுக்கு அமௌண்ட்டு போதாததால் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ணுறதாகட்டும், இல்லை 95% முடிச்சுட்டு ஃபைனல் டச்சிங்க்கெலாம் ரொம்ப அமௌண்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டாப் டு பாட்டம் பில்டிங்க்கு என்ன எஸ்டிமேஷன் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது லேபர் சார்ஜ்லேருந்து நீங்கள் ஒரு வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் முடித்து பண்ணுற வரைக்கும் என்ன அமௌண்ட்டோ அதை ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த ப்ளூ பிரிண்ட் போடும்போதே பிளான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளூ பிரிண்ட் போடும்போதே அந்த பிளானுக்கான எஸ்டிமேஷனும் அவங்கக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஷெடியூல். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ டூரேஷன் அப்படின்றத நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபவுண்டேஷன் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து குழி போட எவ்வளோ நாள் ஆகும், ஃபவுண்டேஷன் போட என்ன, கம்பி கட்டுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டிங் டைம் ஒன்றா இருக்கும், அவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ஹேண்ட் ஓவர் உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அதனால் ஃபஸ்ட்டே ஷெடியூலிங்கும் போட்டுக்கோங்க. தோராயமாக உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆகும், இந்த டைமில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ப்ரீ ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ப்ராப்பராக உங்களுக்கு போகும். அமௌண்ட் ஆகட்டும் டைம் ஆகட்டும் எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் பிளான் இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்குறது, அதுக்கப்புறம் பிளானு, 3D எலிவேஷன் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பற்றி பார்த்தோம். ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் நம்ம ஸ்டெப் இருக்குது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன ப்ராப்பராக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.